நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளங்கினது. முன்னே எக்கால சத்தம் போல பேசின சத்தம் யார்? ஆண்டவராகிய இயேசுதான் யோவானோடு பேசுகிறார். அதே ஆண்டவராகிய இயேசு 2-3 அதிகாரங்களில் சபைக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது பரலோகத்தின் காட்சிகளை இங்கே அவர் யோவானுக்கு காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த 4-5 அதிகாரங்கள் பரலோகத்தின் காட்சிகளை நமக்கு விவரிக்கிறது. அதை பற்றி நான் போன வாரத்தில் பேசியிருக்கிறேன். பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அந்த சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருந்தார் என்று அங்கே பிதாவாகிய தேவனை பற்றி குறிப்பிடுகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவை சுற்றி 24 சிங்காசனங்கள் இருந்தது. அந்த 24 சிங்காசனங்களில் 24 மூப்பர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் யார் என்று சொல்லி போதித்தேன். அதற்கு பிறகு அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 4 ஜீவன்கள், அவைகள் எவைகளை தேவனிடத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நான் அதை போதித்தேன். அந்த 4 அதிகாரத்தில் நான் போன வாரத்தில் விட்ட ஒரே ஒரு காரியம், 6 வசனத்தை அப்புறம் சொல்கிறேன் என்று சொன்னேன். அதாவது அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பலிக கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. இந்த கண்ணாடி கடல் என்னவென்று நான் சொல்லி போன வாரத்தில் போதிக்கவில்லை. கடல் என்றால் என்ன என்று சொல்லி நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் கடல் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அது திரளான காரியங்களை அல்லது ஒரு பெரிய காரியத்தை காண்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர கண்டேன் என்று நம்ம பின்னாடி வாசிக்க போகிறோம். சமுத்திரத்தில் இருந்துனா அது ஏதோ சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரப்போகிறது அல்ல, அது திரளான மக்களுடைய மத்தியிலிருந்து எழும்பி வரப்போகிற ஒன்றாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய திரளான காரியங்களை குறிப்பிடும் பொழுது வேதம் கடல் என்று சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் பார்க்கும் பொழுது சாலமோன் வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக என்ன பண்ணுகிறார்? அந்த ஆசாரியர்கள் பலிபீடத்தில் வந்து பலி கொடுக்குற இடத்துலே வந்து ஒரு பெரிய வெண்கல தொட்டியை கட்டுகிறார். அந்த வெண்கல தொட்டி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஃபுல்லாக நிறைய தண்ணியை நிரப்பியிருப்பாங்க. அந்த பலிகளை கழுவுகிறது அல்லது ஆசாரிகள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்காக ஒரு பெரிய தொட்டியை செய்தார். அந்த தொட்டியின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்கல கடல் என்று எழுதியிருக்கிறது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய தொட்டியாக அதை செய்தார் என்று பார்க்குறோம். அதையும் அங்கே வேதம் கடல் என்று தான் குறிப்பிடுகிறது. அப்போது இந்த இடத்தில் தேவனுக்கு முன்பாக ஒரு கடல் இருந்தது என்று சொல்லி எழுதியிருக்கும் என்று சொன்னால், அது நிஜமாக ஒரு பெரிய கடலை அல்ல, அது கடல் போன்ற ஒன்றை குறிக்கிறது. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அது மிகவும் பெரிய காரியமாக அல்லது பரந்த ஒன்றாக இருந்தது என்பதை மட்டும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த கடல் எப்படி இருந்ததாம்? பளிங்கு கோப்பான கண்ணாடி கடலாக இருந்தது. கிறிஸ்டல் கிளியர் என்ற ஆங்கிலத்தில் வருகிறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வெளிச்சமாக, அது ஒன்றுமே மறைவற்றதான ஒரு பெரிய கடலாக காணப்படுகிறது. அதே போல் இந்த கடல் என்கிற இடம் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 15 அதிகாரத்தில் ஒரு இடத்தில் 2 வசனத்தில் வருகிறது. அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் அங்கே யோவான் காண்கிறார். அங்கே வந்து பளிங்குக்கோப்பான அதே கண்ணாடி கடல் இங்கே எப்படி காணப்படுகிறது என்று சொன்னால், கொஞ்சம் அக்னி கலந்தது போல காணப்படுகிறது அதே கடல். அப்போ இந்த கடல் என்பது என்ன? நீங்கள் புரிந்துக்க வேண்டிய காரியம், தேவன் வெளிச்சமாகவே இருக்கிறார் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும். இப்போ இந்த இடத்தில் நான் போட்டிருக்கிற ஒரு விளக்கு என்ன பண்ணுகிறது? எனக்கு தேவையான ஓரளவு வெளிச்சத்தை இந்த இடத்தில் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போது அவர் ஒரு இடத்தில் வீற்றிருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வெளிச்சம், அவருடைய பிரகாசம் எப்படி காணப்படுகிறது என்று சொன்னால், யோவானுக்கு ஒரு பெரிய கடல் போல காணப்படுகிறது. ஒரு சாதாரண வெளிச்சம்தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நமக்கு தெரியுது. ஆனால் தேவன் உன்னதமானவர், மகா பெரிய தேவன். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த வெளிச்சம் ஒரு பெரிய கடலை போல காணப்படுகிறது. அந்த கடல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பளிங்கு கோப்பான கடலாக காணப்படுகிறது. அந்த கடலுக்கு பக்கத்தில் சில பேர் நின்று கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்குறோம் அடுத்த வர வசனங்களில்.
அப்போ கடல்னோனா இது ஒரு கடல் அல்ல. நீங்கள் போயிட்டு கூகுளெல்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் போதிச்சிருக்காங்க, எதுதோ சொல்கிறாங்க, அது எதுவுமே எங்களுடைய ஆவிக்கு ஒத்துப்போகவில்லை. ஆகவே தேவ சமூகத்தில் ஜெபித்து நான் இதை கொஞ்ச நேரம் தியானித்து பார்த்தேன். என்னவா தான் இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்களை உங்களோடு சொல்கிறேன். ஓகே, இங்கே பலிங்குக்கு ஒப்பான கடல் என்று எழுதப்பட்டிருக்கிற அதே இடம் அங்கே பார்த்தீங்கன்னா அக்னி கலந்து காணப்படுகிறது. அப்போ எப்படி இது ஏன் அக்னி கலந்து அந்த இடத்தில் காணப்படுகிறது என்று சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, தேவன் சாதாரணமாக இருக்கும் பொழுது அந்த பிரகாசம் எப்படி காணப்படுகிறதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு பலிங்கு கோப்பாக தெளிவாக காணப்படுகிறது. ஆனால் தேவன் எப்பொழுது கோபப்படுகிறாரோ அதே தேவனை பற்றி வேதம் சொல்கிறதே, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. சில கோபாக்கினைகளை தேவன் நிறைவேற்றும் பொழுது தேவனுடைய கோபம் அங்கே வரும் பொழுது நீங்கள் ஒரு சில மனுஷங்களை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு கோபம் வந்துட்டுனா எப்படி தெரியும், அவர்களுடைய கண்களை பார்த்தீங்கனாலே தெரியும் அவர்களுடைய கண்கள் அப்படியே ரெட் ஆகிடும், அப்போ அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது எங்கே தேவன் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது தேவனுடைய கோபாக்கினையின் காரியங்கள் வெளிப்படும் பொழுது அந்த கடல் எப்படி காணப்படுகிறது என்று சொன்னால் அங்கே சிவந்த நிறம் அக்னி போன்ற நிறமாக காணப்படுகிறது. அப்போ ஒரே கடல் தான், அது தேவனுடைய பிரகாசமும் தேவனுடைய மகிமையும் ஒரு கடல் போல நீண்டு காணப்படுகிறது பளிங்கு கோப்பாக. அதே நேரத்தில் தேவன் எப்பொழுது அங்கே கோபப்படுகிறாரோ அந்த நேரத்தில் அந்த கடல் எப்படி இருக்கிறது, அக்னி கலந்தது போல காணப்படுகிறது யோவானுக்கு. அதுதான் அந்த காரியமாக இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம 5 அதிகாரத்திற்கு போய்விடலாம். 5 அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டு இருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். யோவான் சொல்கிறாரு, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதும் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை முடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். இங்கே உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டு இருந்த ஒரு புஸ்தகம் பிதாவின் வலதுகரத்தில் இருக்கிறது. புஸ்தகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி நீங்களும் நானும் பார்க்குறது போல் இது போல் பிரிண்ட் பண்ணப்பட்டு பைண்ட் பண்ண புத்தகங்கள் அன்றைக்கு கிடையாது. இதெல்லாம் சமீபத்தில் தான் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் வந்தது. அப்போ வேதாகமத்தின் நாட்களில் பார்த்தீங்கன்னா அங்கே சுருள் தான் எழுதிருக்கும், தோல் சுருளில் எழுதுவாங்க, சுருள்களில் தான் அவைகளை எழுதுவார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகம் என்று சொல்வதை விட அது ஒரு சுருள் என்று சொல்லலாம், தோல் சுருள். அந்த சுருளை என்ன பண்ணியிருக்கிறார் தேவன், 7 முத்திரைகளால் அந்த முத்திரையை போட்டு அதை மூடியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது பரலோகத்திலிருந்து. கேள்வி கேட்பவன் ஒரு தூதன், அதே சமயத்தில் அந்த கேள்விக்கு பதிலும் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. பதிலை சொல்லுகிறவர் ஒரு மூப்பர், 24 மூப்பர்களில் ஒருவன் தான் அதற்கு பதில் சொல்கிறான். இதுக்கிடையில் யார் அழுகிறா, யோவான் அழுக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் அளவிட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்குது யோவானே. அவன் வந்து சொல்கிறான், இந்த சுருளை வாங்கவும் அந்த முத்திரை உடைக்கவும் யாருமே பாத்திரவனாக யார் இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் யோவான் பார்க்குறாரு, அதை பார்க்கும்போதே அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது இந்த அந்த சுருளை வாங்கவோ அதன் முத்திரை உடைக்கவோ யாருக்குமே இந்த பூமியிலோ பூமியின் கீழேயோ வானத்திலேயோ ஒருத்தருக்குமே இன்க்ளூடிங் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் கூட யாருக்குமே என்ன இல்லையாங்க, பாத்திரவனாக ஒருவரும் காணப்படாததுனால் அவர் அழுகிறார் என்று பார்க்குறோம். அவர் அழுகிறாரு, அழுதோடனே அங்கே யோவான் தேற்றப்படுகிறார். அப்பொழுது மூப்பர் சொல்கிறார், ஒருத்தர் நீ அழவேண்டாம், ஸ்டாப் யுவர் க்ரையிங், நீ ஏன் அழுகிற, இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதும் வேணுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகள் முடைக்கவும் ஜெயம் கொண்டு இருக்கிறார், அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஓகே, இந்த சுருளை பற்றிய மிகவும் முக்கியமான காரியம் என்ன, இந்த சுருளில் இருக்கிற 7 முத்திரைகளும் உடைக்கப்படுகிறது. 6 அதிகாரத்தில் உடைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு காரியங்கள் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்குறோம். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லி தேவன் அங்கே அதை வாசிக்கவும் இல்லை, இயேசு அதை வாசிக்கவும் இல்லை, அல்லது இப்படியெல்லாம் நடக்க கிடவுது என்று தேவன் அங்கே பேசவும் இல்லை. ஒன்றும் இல்லை, அந்த முத்திரையை உடைக்க ஆரம்பிக்கிறார், காரியங்கள்
நிறைவேற ஆரம்பிக்கிறது. அப்போது இந்த காரியங்கள் எப்பொழுது எழுதப்பட்டது? எழுதப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிறது. அந்த காரியங்கள் எப்போ நிறைவேறுதுன்னு கேட்டிங்கன்னா, அதை யாரும் கன்ஃபஸ் பண்ணலை, அதை யாரும் எடுத்து வாசிக்கவில்லை, அதை எடுத்து யாரும் பேசவில்லை. ஆஸ் சூன் அஸ் த சீல் இஸ் ஓப்பன்டு, அந்த முத்திரை உடைக்கப்பட்ட உடனடியாக காரியங்கள் நிறைவேறுகிறதை பார்க்குறோம். அப்போது இது எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்ட காரியமாக நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்ன? சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் எப்பொழுது நிர்ணயிக்கப்பட்ட காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது, 1 பேதுரு 1:20 பேதுரு சொல்கிறார், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்போ தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருந்தது. அந்த திட்டத்தில் இயேசு இப்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக வர வேண்டும் என்பது எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அது குறிக்கப்பட்டதாக இருந்தது. அது அடுத்தது வெளிப்படுத்தல் 13:8 பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக எழுதியிருக்கிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம். இயேசு 2000 முன்பதாக தானே சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று நமக்கு தெரியும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் ஏற்கனவே ஒரு திட்டம் வரைந்திருந்தார். அந்த திட்டத்தின்படி இந்த ஆட்டுக்குட்டி அவருடைய திட்டத்தில் ஏற்கனவே அடிக்கப்பட்டு விட்டது. உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, எபேசியர் 1:4 சொல்லுகிறது, தமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னதுமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இந்த இரட்சிப்பின் திட்டம் வந்து தேவனுக்காக இல்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும். தேவனுடைய பிள்ளைகள் இதை கேட்டு சந்தோஷப்பட வேண்டும். உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தேவனுக்கு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானில் வந்து ஏற்கனவே அடிக்கப்பட்டவராக இயேசு இருக்கிறார். அடிக்கப்பட்டவராக இயேசுக்குள்ளே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி உலக தோற்றத்திற்கு முன்னதாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியானவர் இந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களுக்கும் எனக்குமாக அவர் வெளிப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போது அப்படி எல்லாமே உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அங்கே ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட வேண்டும் என்பது உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே குறிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர் வந்து இந்த புஸ்தகத்தை வாங்கி அதன் முத்திரைகளை உடைக்கும் போது என்ன காரியங்கள் சம்பவிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் வருகை, அதாவது அவர் சபையை எடுத்துக்கொண்ட பிறகு இந்த பூமியில் என்ன காரியங்கள் சம்பவிக்க வேண்டும் என்பதை உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் அந்த சுருளில் எழுதி முத்திரை போட்டு விட்டார். அப்போ இந்த முத்திரை ஒன்றும் புதிய முத்திரை அல்ல. ரொம்ப வருடங்களுக்கு, அதாவது வருடங்கள்னு சொல்லக்கூடாது, அது நித்தியத்திலேயே, நித்தியத்திற்கும் நித்தியத்திலேயே, கடந்த நித்தியத்திலேயே இந்த காரியங்கள் எழுதப்பட்டு அவைகள் முத்திரிக்கப்பட்டு இருக்கின்றன. ஆகவே தான் யோவான் அழுகிறார். இத்தனை அதை பார்க்குறாரு, எத்தனையோ யுகத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட அது, இன்றைக்கு யார் அதை உடைக்க பாத்திரவனாக இருக்கிறார் என்று சொல்லி கேட்ட பொழுதுதான் மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், யூதா கோத்திரத்து சிங்கமான இயேசு அதை உடைக்க பாத்திரமாக இருக்கிறார் என்று சொல்லி 6 அவர் அந்த முத்திரைகளை உடைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேர்மானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். 6 அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலதுகரத்திலிருந்து புத்தகத்தை வாங்கினார் என்று பார்க்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த காட்சி விவரிக்கப்படுகிறது. இது ஒரு ப்ராகிரசிவ் ரெவலேஷனாக இருக்கிறது. தொடர்ந்தேர்ச்சியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா, சிங்காசனத்தில் பிதாதான் வீற்றிருந்தான்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு வந்து நிற்கிறார். இப்போ நிற்கிறார்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்திருக்கிறார்? அவர் உட்கார்ந்திருக்கிறார். எங்கே உட்கார்ந்திருக்கிறார்? வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல
ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தின் மேல் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போது இவ்வளோ நேரம் எங்கே இருக்காரு இயேசு? சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருக்க கண்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த ஒருவரோடு தான் இவரும் வீற்றிருக்கிறார். ஆகவே தான் போன வாரத்தில் கூட எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இந்த திருத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்தில் திருத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் சிங்காசனத்தில் பார்த்தா அழகாக வசனம் சொல்கிறது, ஒருவர் வீற்றிருந்தார்னு சொல்லி. ஆக்சுவலாக அங்கே ஒருவர் அல்ல, மூன்று பேர் இருக்கிறார்கள். பிதா இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார், அங்கே ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி நான் காண்பித்தேன். அதே ஆவியானவர் பற்றி மறுபடியும் இங்கே வேதம் பேசுகிறது பாருங்கள். அந்த ஆட்டுக்குட்டி ஏழு கொம்புகளை உடையதாக இருந்தது. ஏழு கொம்புகள் என்பது அந்த ஏழுன்று எங்கெல்லாம் வருகிறதோ, இந்த புத்தகம் ஃபுல்லாக நீங்கள் ஏழுன்னொடனே என்ன நினச்சிக்கக்கூடாது, ஏழு வித்தியாசமான காரியங்கள் நினச்சிக்கக்கூடாது. இந்த இது போல காரியங்களில் அவைகள் ஏழு என்பது தேவனுடைய பரிபூர்ணத்தை காண்பிக்கிறது. அப்போ ஏழு கொம்புகள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கு எவ்வளவு வல்லமையோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாக, எந்த ஆட்டுக்குட்டிக்காவது ஏழு கொம்பு பார்த்துருக்கீங்களா? எல்லாமே இங்கே ஒரு உருவகமாக கொடுக்கப்பட்ட காரியங்கள், பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்கப்பட்ட காரியங்கள், குறியீடுகளாக கொடுக்கப்பட்ட காரியங்கள், ஞானார்த்தமாக நாம் புரிந்து கொள்ளும்படியாக குறிக்கப்பட்ட காரியங்களாக அங்கே இருக்கிறது. அப்படி அந்த ஏழு கொம்புகள் அவைகளுக்கு இருக்கு, அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏழு கொம்புகள் இருக்கிறது. அதற்கு பிறகு ஏழு கண்கள் இருந்ததாம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு. அப்போ அதுக்கு ஏழு கண் இருந்ததுன்னு அர்த்தம் அல்ல, அந்த கண்கள் தேவனுடைய ஆவிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது பரிபூர்ணமான பரிசுத்த ஆவியையும் அவர் உடையவராக இருக்கிறார். எந்த ஆவியை தேவனுடைய சிங்காசனத்தில் அதற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகள் என்று சொல்லப்பட்டதோ, அதே ஏழு ஆவிகள் இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவருக்குள்ளேயும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதே. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிதா, குமாரன், ஆவியானவர். பிதாவை பார்க்கும்போதும் ஆவியானவரை பார்க்க முடிகிறது, இயேசுவை பார்க்கும் பொழுதும் ஆவியானவரை பார்க்க முடிகிறது. இவர்கள் மூவருக்குள்ளும் இருப்பது ஒரே ஜீவன். அதான் புரிஞ்சுக்கணும். திருத்துவத்தில் மூன்று நபர்களாக நமக்கு காணப்படுகிறார்கள், ஆனால் ஜீவன் அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவி, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன் ஒரே ஜீவன், ஒரே ஆவி என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்தில் இருக்கிற புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து. இதற்கு பிறகு 9 வசனமும் 10 வசனமும் கொஞ்சம் கவனித்து கேட்கும்படி நான் சொல்கிறேன். இந்த 9 வசனமும் 10 வசனமும் இது எழுதப்பட்டிருக்கிற கிரேக்க பாஷையில் இருந்தது போல் இல்லாமல் கொஞ்சம் மொழி மாற்றத்தில் ஒரு சிறிய தவறு இருக்கிறது. காரணம் என்ன? கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் கூட அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது இந்த தவறோடு கூட. ஆகவே தமிழிலும் அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை தவிர மற்ற எல்லா வெர்ஷன்லேயுமே நீங்கள் போய் படித்து பாருங்கள், அது சரியாய் வந்திருக்கிறது. மலையாளத்திலும் அது ரொம்ப சரியாய் வந்திருக்கிறது. நான் மலையாளம் தெரிந்த ஒரு சகோதரிக்கு அந்த வசனத்தை அனுப்பி மலையாளத்தில் எனக்கு வாசி காண்பிக்க சொன்னேன். ஏன்னா மலையாளங்கிறது நம்ம சவுத் இண்டியன் லாங்குவேஜ், அதுலேயும் ரொம்ப சரியாக வந்திருக்கிறது. காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மூப்பர்கள் என்பது மனிதர்கள் அல்ல, அவர்கள் வந்து அங்கே இருக்கிற தூதர்களை சேர்ந்தவர்கள். நான்கு ஜீவன்களும் அப்படிப்பட்ட காரியங்கள், அவைகள் பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆகவே அவர்கள் பாடுகிற பாடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க என்ன பாடுறாங்க பார்த்தீங்களா? தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். இந்த பாட்டை அவங்க தான் பாடுறாங்க, ஆனால் இப்படி பாடவில்லை. அவர்கள் எப்படி பாடினாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை ஜனங்களை நம்மளை பற்றி பாடுறாங்க. ஏன்னா வெளிப்படுத்தல் ஒன்று யார் சொல்லுது, தேவன் நம்மளை தான் என்ன பண்ணினார், மீட்டு இருக்கிறார். மக்களை தான் மீட்டு இருக்கிறார், மனிதர்களை தான் மீட்டு இருக்கிறார். தேவ தூதர்களை தேவன் மீட்கவில்லை. விழுந்து போன தூதர்களுக்கு மீட்பு கிடையாது என்றே வேதம் சொல்கிறது. உங்களையும் என்னையும் தான் மீட்டார். ஆபிரஹாமின் சந்ததிக்கு தான் அவர் உதவியாக கை கொடுத்தார். அப்போ இந்த பாட்டை அவங்க பாடினாலும் அவங்க நம்மளை பற்றி தான் அவங்க பாடணும். அப்போ எப்படி பாடணும்னா, அவர்களை தேவனுக்கென்று நம்மளை பார்த்து சொல்லணும்.
எல்லா கோத்திரம் ஜாதிகள் பாசைக்காரிலிருந்து ஜனங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பதாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக்கினீர், அவர்கள் பூமியிலே அரசாழ்வார்கள் என்று சொல்லி அந்த வசனம் வந்திருக்க வேண்டும். அப்படித்தான் எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் வந்திருக்கிறது. நான் வச்சிருக்கிற புத்தகத்துக்குள்ளேயும் அப்படி தான் வந்திருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. Worthy are you to take the scroll and to open its seals, for you were slain and by your blood you ransomed people for God from every tribe and language and people and nation, and you have made them, avargale, you have made them a kingdom and priest to our God, and they shall reign on the earth. அவர்கள் பூமியில் அரசாழ்வார்கள். அதுதான் சரியான பாடல். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், தமிழ் வேதாகம் வைத்திருக்கிற நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கே வந்து எங்களைன்னு எழுதியிருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் ரவுண்ட் பண்ணி அவர்களைன்னு எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகத்தை வாசிக்க உங்களுக்கு எளிமையாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதன் பிறகு இந்த 5 அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே எளிமையாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் தான். ஆகவே நான் வேகமாய் வாசிக்கிறேன். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவனையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 10,000 ஆகவும் 1,000 1,000 ஆக இருந்தது. அடுத்த குரூப் யார் நிற்கிறா? நான் சொன்னேன், அந்த தரிசனம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து வருகிறது. தேவன் ஆட்டுக்குட்டியானவர், ஆவியானவர், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், அதற்கு பிறகு பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல், இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட்லெஸ் ஏஞ்சல்ஸ், 1,000 10,000 தூதர்கள் அங்கேயிருந்து அவர்களும் ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் மகாசத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் வந்து 1 அதிகாரம் 4 அதிகாரம் 5 அதிகாரம் இதில் உள்ள எல்லா காரியங்களையும் தெளிவாக போதித்து விட்டேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆகவே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 மற்றும் 3 அதிகாரங்கள், இதுதான் சபையை பற்றி எழுதியிருக்கிற அதிகாரம். இதிலிருந்து மீதமான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, ஃபிலதெல்வியா, லவோதேக்கா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு. அன்றைக்கு யோவான் இந்த தரிசனத்தை கண்ட நாட்களில் அன்றைக்கு பூமியில் இருந்த 7 சபைகள், இவைகள் நிச்சயமாகவே இந்த பூமியில் இருந்த 7 சபைகள். அந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த காரியத்தை எழுதுகிறார். இதை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 7 சபைகள் இன்றைக்கு இந்த பூமியில் இல்லை. அதன் பிறகு வந்த இந்த 2000 வருஷத்தில் நடந்த சரித்திர காலத்தில் நடந்த பல்வேறு சம்பவங்களுக்காக தேவன் இதை எழுதியிருக்கிறார்னு சொல்லி நான் என்னுடைய பிரசங்கத்தில் இப்போ மற்றவர்களுடைய கருத்துக்கள் என்ன என்று சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நமக்கு எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா சபை என்று சொல்லும்பொழுது இன்றைக்கி நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிற சபை, இது சபை, இது மட்டும் சபை அல்ல. சபை என்பது அப்போஸ்தலர் நாட்களில் என்றைக்கு பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அன்றைக்கு சபை பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போஸ்தலர்களுடைய நாட்களில் சபை ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போஸ்தலர்களுக்கு பிறகு, அதாவது யோவான் தவிர மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாருமே மறுத்து விட்டார்கள். அந்த நாட்களில் ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் திருச்சபையானது மிகுந்த உபத்திரவத்திற்குள் போனது. அதன் பிறகு கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய காலத்தில் ரோமர்களுடைய அரசாங்க மதமாக கிறிஸ்தவம் மாறினது. அதே சமயத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்ட அந்த கொஞ்ச காலகட்டத்திற்கு முன்பதாகவே AD 70 தீத்ராயன் என்கிற ஒருவனாலே அந்த தேவாலயம் முழுவதும் தீக்கிரையாகி அது அழிக்கப்பட்டு அதன் பிறகு யூதர்கள் எல்லா இடங்களிலும் 1948 அந்த வருஷங்களில் தான் மறுபடியும் யூதர்கள் வந்தார்கள்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட 2000 வருஷம் அவங்க அந்த இடத்துல இல்லை. இப்போ தேவன் இந்த
புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார்னா, நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ரெண்டு மக்களை தன்னுடைய ரெண்டு விதமான கூட்டத்தை மனதில் வைத்து தான் தேவன் இந்த புத்தகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒன்று இஸ்ரவேலர்கள் அல்லது யூதர்கள். அவங்களோட நிலைமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. தேவாலயம் முழுவதும் இடிக்கப்படுகிற ஒரு துயரமான சம்பவம் அது. சரித்திரத்தில் இயேசு சொன்னார், அவர் முன்னாடியே இந்த கல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும்னு சொல்லி. அப்படியே கிபி 70 முற்றிலுமாக இன்றைக்கி இருக்கிற அந்த வெஸ்டர்ன் வால் ஒரே ஒரு சுவர் தான் இருக்குது, அதை தவிர எல்லாமே முற்றிலும் அவன் தீக்கிரையாக்கி நாசமாக்கி விட்டான் என்று பார்க்குறோம். அதே சமயத்தில் சபையை பார்த்திங்கன்னா சபையும் ரொம்ப உபத்திரவத்தில் இருக்கிறது ரோமர்களுடைய நாட்களில். அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் தான் பத்ம தூவியில் இருக்கும்போது தேவன் இந்த காரியங்களை யோவானுக்கு காண்பிக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போ இந்த 7 சபைக்கு எழுதிய காரியங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, காரணம் கான்ஸ்டன்டைன் காலத்துக்கு பிறகு ரோமர்களுடைய ஆட்சி காலம், அதற்கு பிறகு ரோமன் கத்தோலிக்க சபை, அதில் பல வருடங்கள் பல காரியங்கள் நீங்கள் போயிட்டு வரலாறுல தேவனுடைய பிள்ளைகள் சர்ச் ஹிஸ்ட்ரி சபை வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுவீங்க நீங்கள், ஓ இவ்வளவு கஷ்டமான காலங்களையெல்லாம் கடந்து நம்ம திருச்சபை இன்றைக்கி வந்திருக்குதான்னு. மறுமலர்ச்சி, ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன், மார்ட்டின் லூதருக்கு பிறகு சபையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான காரியங்கள். அதன் பிறகு தான் இன்றைக்கி சபை ஓரளவு இப்படிப்பட்ட காலங்களுக்குள் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நமக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த வேதாகமம் அற்புதமான புத்தகம். இதற்காக எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார்கள். சபை இன்றைக்கு வரைக்கும் இருக்குதுன்னா அது அநேகருடைய ரத்தம் சிந்தப்பட்ட சாட்சிக்கு முன்பதாக சபை நிற்கிறது என்பதை நீங்கள் நானும் மறந்து போயிடக்கூடாது. அதாவது இந்த 7 சபைகளுக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை என்பது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இயேசு அன்றைக்கு இந்த 7 சபைகளுக்கு ஆலோசனை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அந்த 7 விதமான ஆலோசனைகளும் இன்றைக்கு, அதாவது இன்றைக்கு என்றால் இயேசு என்றைக்கு மறுபடியும் வருவாரோ அன்றைக்கு பூமியில் காணப்படுகிற சபைகளுக்குள் இந்த காரியங்கள் நிச்சயமாக இருக்கும். அதுதான் என்னுடைய விசுவாசம். இடையில் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கலாம், இதற்கு ஒத்த காரியங்கள் மட்டுமே நடந்திருக்கலாம், அல்லது இதில் எழுதப்படாத காரியங்களும் பல காரியங்கள் சம்பவித்திருக்கலாம். என்னுடைய விசுவாசம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திருப்பி வரும்போது இந்த 7 சபைகளில் சொல்லப்பட்ட காரியங்கள் இந்த பூமியில் நிச்சயமாக காணப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நான் இந்த 7 சபைகளுக்குரிய காரியத்திலிருந்து எல்லாத்தையும் போதிக்க போகிறதில்ல, நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும். ஆண்டவர் இந்த 7 சபைகளையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுகிறார், பாராட்டுகிறார். நீ எந்தெந்த இடத்துல சரியாக இருக்க, இது எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. அதன் பிறகு எந்த இடத்துல நீ சரியில்லை, நீ உன்னை மாற்றிக்கணும், அதையும் சொல்கிறார். ஆகவே எந்த காரியத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சபைகளுக்கு அவர் ஆலோசனை கொடுத்தாரோ அந்த காரியங்களை சுருக்கமாகவும், எல்லா தேவப்பிள்ளைக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எது நமக்கு தேவை, அதாவது கிறிஸ்து வருகை சம்பந்தமாக சபை எடுத்துக்கொள்ளப்படுவது சம்பந்தமாக என்ன வசனம் சொல்லியிருக்கிறார், அதை மட்டுமே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மற்றதெல்லாம் நீங்கள் படித்து வாசிச்சுக்கிங்க. இதை வாசிக்கும்பொழுதே இது ஒரு கண்ணாடி போல், நீங்கள் ஒரு சபையாக இருக்கலாம் அல்லது ஒரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன என்பதை இந்த புத்தகம் நமக்கு சொல்லும். ஆகவே தான் இந்த புத்தகத்தை அநேகர் வாசிக்கிறதும் கிடையாது, இந்த புத்தகத்தை அநேகர் பிரசங்கிக்கிறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த புத்தகத்தை வாசிக்கிறவன் கேட்கிறவன் இதில் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுதி காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து வாசிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை வந்து எந்த தவறான போதகமுமே என்ன பண்ண முடியாது, பாதிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரோடு இருக்கிற உறவில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுதான் இந்த புஸ்தகத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு. இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஏதோ பயப்படுற மாதிரி இருக்குது, ஏதோ ஆண்டவர் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடிஞ்சிக்கிற மாதிரின்னு சொல்லி ஓடிடக்கூடாது. காரணம் இந்த புத்தகத்தில் நீங்கள் சரியாக வாசிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் கர்த்தருடைய கிருபையை தான் பார்க்க முடியும். தேவனுடைய கோபாக்கினை ஒரு பக்கம் இருக்குது, அதே சமயத்தில் கர்த்தர் கடைசி வரைக்கும் மனுஷங்களுக்காக எவ்வளவு டைம் கொடுக்கிறார், எவ்வளவு கிருபையாக இருக்கிறார் என்கிற காரியங்களையெல்லாம் நம்ம இந்த புஸ்தகத்திலேருந்து வாசிக்க முடியும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, இந்த புஸ்தகத்தை பற்றிய பிரசங்கத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இப்போ சபைக்கு சொல்கிற காரியங்கள்லாம்
எங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ண வேண்டும், இதில் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே ஏழு சபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் வேகமாக இந்த ஏழு சபைகளுடைய பிரச்சனையை மட்டும் சொல்கிறேன், அவைகளுடைய நிறைவெல்லாம் நீங்களே படித்து புரிஞ்சிக்கலாம். இல்லாட்டி இது இந்த அஞ்சு வாரத்துக்குள்ளே முடிக்க முடியாது, இந்த பிரசங்கம் போய்கொண்டே இருக்கும். எபேஸ் என்ற ஒரு சபையின் குறைவு என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, நீ ஆதி அன்பை விட்டாய் என்று சொல்கிறார். அன்பு குறைவு, அன்பில்லாமல் தேவனுக்கு ஊழியம் செய்வது அது வீண். ஆகவே நீ என்ன பண்ண, அந்த அன்பை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சிமிர்னா அப்படிங்கிற ஒரு சபையை பார்க்கும்போது ஆண்டவர் அந்த சபை பற்றி எந்த குறையுமே சொல்லலை. அந்த சபைக்கு அவர் என்ன சொல்கிறார்னா, உனக்கு மிகுந்த உபத்திரம் வருகிறது, ஆனால் நீ மரண புரியந்தும் என்னவார் உண்மையாயிரு, உபத்திரவத்தினால என்னை விட்டு நீ போயிடாத, நீ உபத்திரவத்தின் மத்தியிலும் உண்மையாயிரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி சிமிர்னா அவங்க சொல்கிறாரு. இந்த பெர்கமும் தேத்திரா என்ற ரெண்டு சபைகளை பார்க்கும்பொழுது அங்கே ஒரே பொதுவான ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்நிய போதனைகள் அந்த சபையில் காணப்படுகிறது. பிலேயாம் என்கிறவனுடைய ஒரு போதனை, நிக்கோலாய் மதசரின் போதனை, தியேத்திரால் எடுத்திங்கன்னா ஏசபேல் என்கிறவருடைய போதனை, சாத்தானின் ஆழம் என்கிற போதனை, இவைகள் காணப்படுகிறது. இவளை பற்றி நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேணாம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். பிலேயாம் என்ன பண்ணான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் மக்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார், அவர் ஒரு நாள் சபிக்க மாட்டார் என்று அறிந்த அந்த பிலேயாம் என்ன பண்ணான், பாலாக் என்கிற ராஜாவுக்கு தந்திரமாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறான். நம்ம போய் சபித்தா இந்த ஜனங்களை ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக இவர்களை பாவம் செய்ய நீ வந்து தூண்டி விட்டீன்னா அதற்கான காரியத்தை செய். அவங்க கர்த்தருக்கு விரோதமாக வேசித்தனம் அதுபோல் பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய கோபம் டைரெக்டாக அவங்க மேலே வந்துடும், அப்போ அவங்களே தானே கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தந்திரமான ஆலோசனை கொடுக்கிறான். அப்போ ஒரு சபையில் என்ன காணப்பட்டிருக்கிறது, பிசாசின் தந்திரமான போதனைகளை அவர்கள் அங்கே ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான ஏதோ ஒன்று அந்த சபையில் காணப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு நிறைய போயிட்டுருக்கு. அப்படி இந்த ஏசபேல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ வந்து தந்திரமாக இல்லை, டைரக்டாகவே தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அவள் என்ன பண்ணுகிறாள், தவறான காரியங்களுக்குள்ளே தேவ ஊழியர்களை நடத்து கொண்டு இருக்கிறாள் என்று பார்க்குறோம். இதுவும் இன்றைக்கி ஒரு சில சபைகளுக்குள்ளே காணப்படுகிறது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய அப்புறம் சாத்தானின் ஆழம் அப்படிங்கிறாரு. சாத்தானின் ஆழம்னு ஒரு போதனை இருந்ததுன்னா அதை சபை மக்கள் போய் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, நிச்சயமாக கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன் அதை வந்து சாத்தானின் ஆழம்னு இவர் சொல்கிறார்னா, ஒருவேளை கர்த்தருடைய ஆழமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நூதனமாக இது வரைக்கும் யாருமே சொல்லாததெல்லாம் சொல்கிறது, ரொம்ப ஆழமான போதனை இப்போ தான் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அதைத்தானங்க யோவான் என்ன சொல்கிறாரு, அது தேவனுடைய ஆழம் அல்ல, ஏன்னா தேவன் ஏற்கனவே புஸ்தகத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாரு, புதுசாக ஒன்று சொல்கிறான்னா அது சாத்தானுடைய காரியம் என்று சொல்லி. அப்போ இது போன்ற சில காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, அன்றைக்கே முதல் நூற்றாண்டிலே சபையில் காணப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பின்னாட்களிலும் இருக்கும் என்பதை அறிந்தபடினால்தான் தேவன் எச்சரிக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து அவர் அப்படியே நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க, உங்களை நான் நரகத்தில் போட்டுருன்னு சொல்லலை. கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்குற ஆலோசனை, இந்த காரியம்லாம் உனக்கு வேண்டாம், மனந்திரும்பு. நம்ம நினச்சிட்ருக்கோம் ரட்சிக்கப்படுவதற்கு தான் நான் மனந்திரும்ப வேண்டும் என்று சொல்லி, ஆனால் சபைக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ மனந்திரும்பு, நீ இந்த காரியத்தெல்லாம் விட்டுடுன்னு சொல்லி தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். அடுத்தபடியாக சர்தைங்கிற ஒரு சபையை பார்த்து சொல்கிறார், நீ உயிருள்ளவன் என்று பேர் பெற்று செத்தவன் அப்படிங்கிறாரு. நீ பேருக்கு சர்ச்சின்னு இருக்க, உனக்கிட்ட உன் பேர் சர்ச்சு தான், சபை தான், ஆனால் உனக்கு நீ நினச்சிட்ருக்க உயிர் உள்ள ஒரு உயிருள்ள ஒரு சபைன்னு சொல்லி, என் பார்வையில் நீ வந்து ஏற்கனவே செத்துட்ட, நீ மனந்திரும்பு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக லவோதேக்கியான்னு ஒரு சபை, பிலதெல்பியா தான் ஃபஸ்ட்டு வரணும், நான் லவோதேக்கியா சொல்லிவிட்டு பிலதெல்பியா சொல்கிறேன். லவோதேக்கியா என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள்கிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது, வி ஆர் பர்ஃபெக்ட், நாங்கள் வந்து முற்றிலும் சரியான மக்கள், எங்கள்கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறாங்களாம். அதாவது இவங்க வந்து பெருமையினால் நிறைந்த, ஆவிக்குரிய பெருமையினால் நிறைந்த ஒரு சபை, நாங்கள் தான் நம்பர் ஒன், மற்றவங்க எல்லாமே ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறவங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, ஓன் பார்வையில் தான் நீ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினச்சிட்ருக்க, என்னுடைய பார்வையில் நீ தரித்திரனும் நிர்வாணியுமாக இருக்க, நீ ஐஸ்வர்யவான்னு சொல்கிற, என் பார்வையில் நீ தரித்திரன், ஆகவே என்னுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நீ சரியான வஸ்திரங்களை வாங்கிக்கோ, சரியான பொண்ணையை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்கே ஆலோசனை சொல்கிறார். இதெல்லாம் அந்த ஆறு சபைகளை பற்றிய காரியங்கள். இதில் சிமிர்னாட்ட எந்த குறையும் இல்லை, மற்ற ஐந்து சபைகளிலுமே குறைகள் காணப்படுகிறது.
அவர்களை மனந்திரும்பும்படியாக தேவன் அங்கே அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார் என்று பார்க்கிறோம். ஃபிலடெல்பியா என்ற ஒரு சபையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த சபையை பற்றி கர்த்தர் என்ன சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என்ன பண்ணலை, என் நாமத்தை மறுதளிக்கவில்லை, அதே சமயத்தில் நீ வசனத்தை காத்து கொண்டு வருகிறாய் என்று சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நீ ஒரு பெரிய டினாமினேஷன் கிடையாது, அல்ல உனக்கு வந்து ரொம்ப பவர் அப்படிலாம் கிடையாது, நீ கொஞ்சம் பலன் உள்ள ஆள் தான், ஆனால் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தால் கூட நீ என்ன பண்ணுறன்னு கேட்டிங்கன்னா, என் நாமத்தை மறுதளிக்காமல் இருக்கிறாய், எந்த சூழ்நிலையிலும் நான் கிறிஸ்துவை நீ மறுதளிக்காமல் இருக்கிறாய். இதுதான் நமக்கு வேணும், நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் நம்முடைய ஆண்டவரை நம்மளுடைய உபத்திரவங்கள் நிமித்தமோ அல்லது நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற வேதனைகள் நிமித்தமோ ஒரு நாள் நாம் ஆண்டவரை மறுதளித்து விடக்கூடாது, ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்து விடக்கூடாது. அதுதான் நமக்கு கொடுக்குற ஆலோசனை. ஏன்னா அந்த சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனை. அவர் சொல்கிறாரு, மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என் பத்தாம் வசனம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், வசனத்தை காத்து கொள்கிற சபை. விதைக்கிறவனுடைய உண்மையில் ஆண்டவர் சொன்னார் இல்லையா கடைசியாக, நல்ல இருதயத்தை பற்றி என்ன சொல்கிறாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வசனத்தை காத்து கொள்ளுகிறார்கள், காத்து இருதயத்தில் வச்சு பொறுமையோடு கூட அவர்கள் பலன் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்டவர்களுக்கு காரியத்தை சொல்லும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய இரகசிய வருகை என்று நாம் அழைக்கிறோமே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு குறித்து அங்கே தான் ஆண்டவர் பேசுகிறார். அங்கே சொல்கிறார் பாருங்கள், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த உலகத்தின் மேல் ஒரு மகா பெரிய காரியங்கள் வரப்போகிறது, ஆறாம் அதிகாரத்தில் அதெல்லாம் நம்ம வாசிக்க போகிறோம். அந்த காரியங்களுக்கெல்லாம் நான் உன்னை தப்புவித்து உன்னை எடுத்துக்கொள்ளுவேன். யாருக்கு ஆலோசனை சொல்கிறாரு, என் வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு. அப்போ இன்றைக்கி நமக்கு தேவை கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அதிகமாக வேத வசனத்தை வாசிங்க, வசனத்தை நீங்கள் வசனத்தை பின்பற்றுங்க. நீங்கள் வசனத்தை வாசிக்கிறவளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் பழைய ஏற்பாடு வாசிக்காட்டியும் அட்லீஸ்ட் புதிய ஏற்பாடை அடிக்கடி வாசிச்சிட்டே இருங்க. வாசிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு தெளிந்த புத்தி வந்துடும், உங்களுக்குள்ளே ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். யாருமே இந்த கடைசி காலத்தில் உங்களை ஏமாற்ற முடியாது, வஞ்சிக்க முடியாது. யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை கைகொள்ளுகிறவர்களை. வசனத்தை வாழ்க்கையிலும் கைகொள்ளணும், அதே சமயத்தில் நம்ம வசனத்தை வாசிச்சுட்டே இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை தப்பும்படி நானும் பாதுகாப்பேன் என்று சொல்லி. அப்போ நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. காரணம் என்ன, புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது, மூணே மூன்று வசனங்கள். நான் அதிகமாக ரெஃபரன்ஸ் கொடுக்க விரும்பலை, டயத்தை வளர்த்தி. வருகை சம்பந்தமாக எப்படி ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறாரோ அதே ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு ஒப்பான சில வசனங்கள் நம்ம வேதத்தில் இருக்கிறது புதிய ஏற்பாட்டில். அந்த வசனங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கும்படி உங்களை நான் அன்பாய் கேட்கிறேன். ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் 15-17 வசனங்கள், ஆதலால் உங்களில்னா யாரு, தேவனுடைய பிள்ளைகள், உங்களை பார்த்து நம்மை பார்த்து தேவன் பேதுரு எழுதுகிறார், உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது, முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும். இங்கே பேதுரு சொல்கிறாரு, எங்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் நம்ம சொல்கிறோமே, அது எந்த பாடாக மட்டும் இருக்கலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் அதுக்காக நீங்களாலும் வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் வேறே காரியங்கள், கொலை செய்கிறது கூட யாரும் கொலை செய்ய மாட்டாங்க, திருடுறது பொல்லாங்கு செய்கிறது அந்நிய காரியங்கள் தலையிட்டு கொள்வது வேசித்தன விபச்சாரமான காரியங்கள்
இந்த காரியங்கள் ஒன்று வரும்போது ஆண்டவர் அங்கே சொல்கிறார், அங்கே பேர் சொல்கிறார், அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் தலையிட்டு சிக்கிக்கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது. காரணம் என்ன? முந்தி தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடங்க போகிறது. ஆகவே தான் இயேசு முதலாவது சபைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், எந்தெந்த காரியங்களில் சபை மனந்திரும்ப வேண்டும் என்று சொல்லி. அதை முதல்ல நம்ம வீட்டில் தொடங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. எப்படி, என்ன செய்ய போகிறார் நியாய தீர்ப்பு என்று சொல்லி? தேவன் ஏதாவது விசேஷமான காரியங்களை செய்ய போகிறாரா? கிடையாது. அந்த தேவன் சபையை எடுத்துக்கொள்ளும் போது, இந்த புத்தகத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா தெரியும், ஒரு சிலர் இங்கே கைவிடப்படுவார்கள் என்று இருக்கிறது. அப்படி கைவிடப்பட்டவர்கள் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மகா உபத்திரவத்திற்குள் கடந்து போய் அந்த உபத்திரவத்துக்கு பின்னாடி மறுபடியும் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் மறித்தங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருகிறாள் என்று பார்க்கிறோம். அந்த நிலைமைக்கு நம்ம போக வேண்டிய தேவையில்லை. முன்னாடியே ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து நம்மை சரி பண்ணி கொண்டு எந்தெந்த காரியங்களில் நாம் சரி செய்ய வேண்டுமோ சரி செய்து கொண்டு வார்த்தைகளை பின்பற்றுவர்களாக இருக்கும் பட்சத்தில், பிலதெல்பியா சபைக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தின்படி அவருடைய வருகையில் நாம் முதலாவது, அதாவது ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்கிற அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று இங்கே வேதம் நமக்கு போதிக்கிறது. அதே இன்னும் இரண்டு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 21:34-36, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்தபடியாக ஜபத்தை குறித்து இங்கே ஆண்டவர் பேசுகிறார், பூமி எங்கிலும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். இங்கே பிலதெல்பியாவுக்கு சொன்ன அதே காரியத்தையே ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழுத்திருங்கள். நம்மளாம் இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட எல்லாமே ஏற்கனவே தேவன் பாத்திரவான ஆக்கியிருக்கிறாரு, நம்மளை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறாரே, எல்லாமே சரிதான். ஆனால் இங்கே சொல்கிறார், அந்த வருகையில் அவருக்கு முன்பதாக நிற்க நாம் பாத்திரவான்களாக நாம் எப்பொழுதும் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இதற்கு ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்ன? ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம், ஜபம் பண்ணாமல் இருந்தால் நம்ம இருதயம் என்னவா மாறிடுமா? நிறைய சாப்பாடு, அளவுக்கு அதிகமான சாப்பாடு சாப்பிட்றது, வெறி, உலக கவலை, இதெல்லாம் இப்படியே டிவியில் உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா இருதயம் நல்லா இருக்காது, பாரம் அடைஞ்சிரும். தேவ சமூகத்தில் போய் கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் ஜெபிச்சு பாருங்கள். உலகத்தை சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த ஜெபத்தின் மூலமாக நமக்கு சமாதானம், விசுவாசத்தை தேவன் கொடுக்கிறார். அப்போ தொடர்ந்து நம்மை கர்த்தருக்குள் நம்மை பாதுகாத்து கொள்ள முடிகிறது. அங்கே எழுதியிருக்கிறது பாருங்கள், பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். அது உங்கள் மேல் எப்படி வரக்கூடாது? நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். எப்படி இருந்தாலும் இயேசு வரப்போகிறது நமக்கு நிச்சயமாக தெரியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை வைத்து பார்க்கும் பொழுது, எப்பொழுதுமே தேவனோடு ஐக்கியத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஓரளவு அதை நிதானிக்க தேவன் கிருபை தருவார். மற்றவர்கள் போல ஐயோ திடீர்னு வந்துருச்சு பாருங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஆவியில் அது உணர்த்தப்படும். நாம் ஏதோ ஒன்றுக்கு தயாராக வேண்டும். ஆவியானவர் சில காரியங்களை உணர்த்துகிறார், இந்தந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சரியில்லை, ஆகவே நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன் என்கிற உணர்த்துவித்தல் எப்பொழுது உண்டாகும் என்று சொன்னால், தொடர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் விழித்திருந்து ஜெபிக்கும் போது அந்த காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருப்பார். வருகை என்னமோ ரகசியமாக இருந்தாலும் கூட, உலகத்திற்கு அது கண்ணியை போல இருந்தாலும் கூட, இங்கே இயேசு சொல்கிறார், தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை காத்து கொள்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த நாள் ஒரு திடீரென்ற நாளாக உங்களுக்கும் எனக்கும் இருக்காது என்கிற ஒரு புதிய ஆச்சரியமான காரியத்தை என்னால் இங்கே பார்க்க முடிகிறது. நம்மால் நம்முடைய ஆவியில் ஆண்டவருடைய வருகையை உணர முடியும். இதோ காலம் சமயமாக இருக்கிறது என்ற காரியத்தை உணரத்தக்கதான கிருபை அதன் மூலமாக அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 12:10, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இதெல்லாம் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணால் யாரும் கேட்க மாட்டாங்க, கூட்டம் கூடாது, ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அப்படி தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அங்கே என்ன முக்கியமான வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும். இங்கே எப்படி இயேசு சொன்னாரோ, நான் உன்னை அந்த வரப்போகிற அழிவு நாட்களில் தப்புவித்து உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னாரோ, அப்படியே இங்கே எபிரேயர் ஆசிரியர் எபிரேயர் நிருபத்தை வாசிச்சிங்கன்னா
அதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் உடைய புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிற புத்தகமாக இருக்கிறது. கிருபையை மேன்மைப்படுத்துகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. நாம் பழைய ஏற்பாட்டின் கீழ் இல்லை என்கிறதை மிகவும் அழுத்தமாக சொல்லுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதே புத்தகத்தின் ஆசிரியர் தான் இங்கே சொல்லுகிறார், யாரிடத்தில் தேவன் அதிகமாய் அன்பு கூறுகிறாரோ அந்த பிள்ளைகளை கண்டிக்கிறார், மனம் திரும்பும்படி அழைக்கிறார், அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்து வைக்கிறார். காரணம் என்ன? அந்த பிள்ளைகளை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். தேவன் ஒரு பிள்ளைகளையும் இந்த பூமியில் கைவிட்டு போகும்படியாக தேவன் விரும்புவதும் இல்லை, அதனுடைய சித்தமும் இல்லை. ஆகவே தான் கடைசி நாட்களில் சம்பவிக்கப் போகிற எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு எழுதி புத்தகமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் எனக்கு அதை யாரும் எடுத்து வாசிக்கிறதும் இல்லை, அதை யாரும் பிரசங்கிப்பதும் இல்லை. நீங்கள் புத்திரர்களாயிருந்தால் என்னதான் பண்ணி தான் ஆகணும். சில காரியங்களில் தகப்பன் சொல்லும் போது அதை கேட்டு கீழ்ப்படுத்தி தான் ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் வேசிப்பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அருமையாக சொல்லுகிறார் கடைசியாக 13 வசனத்தில், ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்ட, நீ தேவனுடைய பிள்ளை தான், ஏதோ தப்பாக போயிட்ட, ஆனால் அப்படியே போய் நீ என்ன பண்ணிடாத, முடமாயிடாத, முடமாக இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். வழிகளை கொஞ்சம் சரி பண்ணுங்கிறாரு. இதை வழிகள் சரி பண்ணுங்கிறது வருகைக்கு ஒப்பான வசனம். யோவான் ஸ்நானகன் பற்றி வாசிக்கிறோம். அவன் என்ன பண்ணான்? தேவனுக்கு முன்பாக வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகனுடைய சத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி, அப்போ அதை மனதில் வைத்து தான் எபிரேயர் சொல்கிறார், உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். ஆயத்தம் என்னும் பாதரட்சை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சர்வாயுத வர்க்கத்தில் பவுல் எழுதுகிறார், ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கிறது, உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள், சரி பண்ணுவோம், வழியை சரி பண்ணிக்கோ, தப்பாக போயிட்டேன்னு தப்பிலே இருந்துடாத, நீ முடமாக இருக்கிறது பிசகி போகாமல் உன் கைகளையும் கால்களையும் திரும்ப நிமிர்த்தி நீ என்ன பண்ணாருமே, கர்த்தருக்கு உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு, கர்த்தரோடு கூட இசைந்து விடு. இன்றைக்கு இருக்கிற இந்த தனிமைப்பட்டு இருக்கிற இந்த நாட்களில் என்ன பண்ணாத, உட்கார்ந்து பெருந்திண்டினாலும் வெறிகளினாலும் பல்வேறு விதமான உலக பிரகாரமான காரியங்களிலும் சிக்கிக்கொண்டு கவலையினால் இருந்தீன்னா உன் இருதயம் என்னமாயிடும், பாரமடைந்துவிடும். இருதயத்தை பாரமடையாமல் பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். அப்போது இந்த 2-3 அதிகாரங்களை வாசிக்கும் போது சபைக்கு கொடுக்கிறார் ஆலோசனை. இதை யாருமே மறுக்க முடியாது. அநேகர் இதை எடுத்து பிரசங்கிக்கிறதுல அநேகர் இதை போதிக்கவில்லை என்பதற்காக சத்தியம் இல்லை என்று ஆகிவிடாது. சபையின் பிள்ளைகளுக்கும் கூட தேவன் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ திரும்ப வேண்டிய விதத்தில் திரும்பிவிடு என்று சொல்லி அழைக்கிறார். ஆக இந்த 2-3 அதிகாரத்தில் இருக்கிற சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பூமியில் இருக்கும் சபைகளுக்கும் பொருந்தும். அதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு கண்ணாடியில் பார்க்கும்போது நம்முடைய காரியங்கள் எப்படி தெரிகிறதோ அப்படி இந்த கண்ணாடியை எடுத்து பார்த்து இந்த சபைக்கு சொல்லப்பட்ட காரியங்களில் ஏதாவது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால் அதை விட்டு மனம் திரும்பும்படியாக தேவன் இந்த கடைசி நாட்களில் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆக 1-2, 3-4, 5 இந்த 5 அதிகாரங்களிலும் உள்ள எல்லா காரியங்களையும், அதாவது முக்கியமான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் தெளிவாக போதித்திருக்கிறேன் என்று சொல்லி நம்புகிறேன். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். 6, 7, 8 மற்ற தொடர்ந்து அதிகாரங்களை நாம் அடுத்த வாரங்களில் வாசிக்கலாம். கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து ஏதோ ஃபெடப்பாகி அப்படியே ஏதோ சோர்ந்து போய் நீங்கள் இதெல்லாம் வாசிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பிசாசுக்கு வஞ்சிக்கு இடம் கொடுக்காதிருங்கள். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், இதெல்லாம் இப்படி தான் இருக்குதா, இவர் பிரசங்கிக்கிறாரே, காரியங்கள் இப்படி தான் இருக்கிறதா என்று சொல்லி நீங்களே உங்களை செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கள், நீங்களே உங்களை பரிசோதித்து கொள்ளுங்கள். இப்போ எப்படி செல்ஃப் குவாரண்டைன் சொல்கிறாங்களே, அதுபோல் நீங்கள் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், உங்களை செல்ஃப் ஜட்ஜ் நீங்களே பண்ணிங்க. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை நீங்களே சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயங்களை திருப்புங்கள். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை சபைகளுக்குள் அனுப்புவாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.